இது உண்மையாலுமே கொடுமை தானா இல்லை இது என்ன மாதிரி விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக தமிழக அரசு எவ்வளவோ வந்து ஒரு விஷயம் திட்டங்கள் போட்டிருந்தாலும் ஏன் இவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ப்ளஸ் இதில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து வயது சிறுவன் அரசு பண்ணப்பட்டிருக்கான் அவனை வந்து கூர்நோக்கு இல்லத்தில் போட்டிருக்கிறாங்க அந்த கூர்நோக்கு இல்லத்தில் அவன் சோப்பாயில் குறித்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கான் அவன் ஏன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணான் அது எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை இங்கே ஒரு பதினேழு வயது சிறுமி வந்து உடலில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு வாந்தி எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய பெத்தவங்க அப்படிங்கிறவங்க இறந்துட்டாங்க ஸோ அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பெற்றோர்கள் வந்து அந்த பொண்ணை தத்து கொடுத்துருக்குறாங்க வேற ஒரு குடும்பத்துக்கு ஸோ பெத்தவங்களும் இறந்துட்டாங்க சில மாச வருஷத்துக்கு முன்னாடி தத்து கொடுத்தவங்களும் தத்து எடுத்தவங்களும் இறந்து போயிட்டாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இதனால் அந்த பெண் வந்து சொந்தக்காரன் வீட்டு தங்கி தான் இருந்துட்டு வா வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கா டென்த் வரைக்கும் படிச்சிருக்க அந்த பொண்ணு படித்ததுக்கு பிறகு பக்கத்து கடையில் வேலை பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க அந்த பெண் ஸோ இப்போ செவன்டீன் இயர்ஸ் ஆகுது அந்த பொண்ணுக்கு மக்களே இப்போது கடந்த ஒரு நான்கு மாதமாக அந்த பொண்ணு ஒரு மாறி இருந்திருக்குறாங்க அண்டு கடந்த ஒரு ஒரு வாரமாக அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்துருக்கிறாங்க வீட்டில் ஸோ அதனால் அந்த பெண்ணை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க சொந்தக்காரங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா ஷீஸ் கன்சீவிங் தெரியுது ஸோ நான்கு மாதம் முழுகாமல் இருக்காங்கன்னு தெரிய வருது அப்புறமா அவங்க ஷாக் சொந்தக்காரங்கெல்லாம் என்ன ஆச்சு கேட்குறப்ப தான் அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த ஏழில் இருக்கக்கூடிய பசங்க மூலியமாக தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மக்களே டென்த்து முடித்து இந்த பொண்ணு வந்து கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பதினஞ்சு வயசு பையன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு பதினேழு வயசு அந்த பையனுக்கு பாஞ்சு வயசு ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு அந்த பாஞ்சு வயசு பையன் கூட பழகிட்டு இருந்தப்போ அந்த பையன் மூலியமாக அதே எரியா இருக்கக்கூடிய ஜெயகாலீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பத்தொன்போது வயசு பையன் அறிமுகம் அவன் மூலியமாக மதன்குமார் பத்தொம்போது வயது பரணி இருபத்தோரு வயது ஸோ இந்த ஜெயகாலீஸ்வரன் மதன்குமார் பரணி மற்றும் அந்த பாஞ்சு வயசு பையன் நாலு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போய் தி ஹேட் அவங்க வந்து கூட்டுப்பாடு பண்ணியிருந்திருக்கிறாங்க அந்த பொண்ணு கூட அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து ஒரு ஒன்று இருந்திருக்குது ஸ்ரீ சிவாலாஜுன்னு சொல்லிட்டு எப்போல்லாம் இந்த பொண்ணு தேவையோ அந்த பல்லாம் அந்த பொண்ணை கூட்டு போய் சிவாலாஜில் வந்து அவங்க கூட்டு கூட்டுப்பட ஈடுபட்டுருக்குறாங்க இது ஒரு பக்கம் முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள் கழித்து அந்த பாஞ்சு வயசு பையனின் மூலியமாக பிரகாஷ் அப்படிங்கிற இருபத்தி நாலு வயசு ஒரு நபர் அறிமுகமாக இருக்கான் ஸோ பிரகாஷ் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்குறான் வீட்டுக்கு கூப்பிட்டப்போ அந்த வீட்டில் நந்தகோபால் அப்படிங்கிற பத்தொம்பது வயசு பையன் பத்தொன்பது வயசு இளைஞரும் பவாபாரதி இருபத்தி ரெண்டு வயசும் இருந்திருக்கிறாங்க இது இல்லாமல் ரெண்டு பசங்க ஒருத்தவன் ஃபோர்டீன் இயர்ஸ் ஒருத்தவன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் இருந்திருக்கிறாங்க ஸோ இவங்க கூடயும் அந்த பொண்ணை வந்து இணங்கி போயிருக்கான் இதெல்லாம் முடியுது ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பது பேர் பல மாதங்களாக அந்த பொண்ணு கூட வந்து உறவு வச்சுருந்துருக்குறாங்க இது ஏதோ ஒரு அடிப்படையில் அந்த பொண்ணு வந்து கன்சியூம் ஆகிருக்குன்ற தெரிய வருது உடனடியாக பக்கத்துக்கு ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன் போய் விஷயத்த சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த பாஞ்சு வயசு பையனை தான் ஃபஸ்ட்டு வந்து கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவன் மூலியமாக மற்ற எட்டு பேரும் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இதில் மொத்தம் மூணு பேர் சிறார்கள் மக்களே ஒருத்தனுக்கு பாஞ்சு வயசு ஒருத்தனுக்கு பதினாலு வயசு ஒருத்தனுக்கு பதினாறு வயசு மற்ற மற்ற ஆறு பேரும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பெரியவங்க அடல்ஸு ஸோ அந்த ஆறு பேரையும் கோயம்புத்தூர் ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க மற்ற மூணு பேரையும் கோயம்புத்தூர் சிறார் கூர்நோக்கு இல்லத்தை போட்டிருக்கிறாங்க அந்த கூர்நோக்கு இல்லத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பதினஞ்சு வயசு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பையன் அந்த ஃபர்ஸ்ட்ஷிப் கிடைச்சிருந்த பையன் வந்து சோப்பாயை குடித்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கான் அவனை காப்பாற்றிட்டாங்க ஸோ இப்போ இந்த விஷயத்தில் காவல்துறை அந்த அந்த ஒன்பது பேர் மீதும் எஸ்சிஎஸ்டி ஆக்டும் போக்சோவும் போட்டிருக்கிறாங்க மக்களே கூட்டு பாலியல் அப்படிங்கிறதே போடவில்லை நமக்கு தெரியுது வரைக்கும் இப்போது இதில் அந்த சிவராஜ் அப்படிங்கிற லாட்ஜை சேர்ந்தவன் வந்து ஏன் அந்த பொண்ணு இப்போ அந்த பசங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தான் அந்த லாட்ஜ் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது அவன்ட்டு விசாரணை போயிருக்கு விசாரணை போனப்போ இல்லைங்க பொண்ணை கூட்டு வருவாங்க இங்கே இருந்துருக்குறாங்க அந்த பொண்ணும் நார்மலாக தான் வருவா அந்த பொண்ணு வந்து அப்ஜெக்டோ எதுவும் பண்ண மாட்டான் அந்த பொண்ணுடைய ஆதார் கார்டு வாங்கி பார்த்தேன் எயிட்டீன் இயர்ஸ் இப்போது ரன்னிங்கில் இருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்புல யார்னா ஹிஸ் நேம் இஸ் சாம்பில் ஆனால் எயிட்டீன் இயர்ஸ் ரன்னிங்கில் இருந்தாலுமே பதினெட்டு வருஷம் பதினெட்டு வயசு முடிஞ்சால் தானே அடல்ட்டாக இருக்க முடியும் ஏன்னு இப்பயே கொடுத்து அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கைது பண்ணப்பட்டிருக்கிறான் பட்டிருக்கிறான்னு மேனேஜரான திரு சாம்பில் அப்படிங்கிற அந்த பையன் ஸோ இப்படி இருந்திருக்கிறது மக்கள் இந்த விஷயம் சரி இப்போ இதில் ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் இந்த பொண்ணு உண்மையாலுமே கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்காளா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிற இந்த இடத்துல ஏன்னால் சாம்பேல் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த பொண்ணை கூட்டு வருவாங்க அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு தான் பேசிட்டு வருவா எந்த விதமான அப்ஜெக்ஷனும் பண்ணது கிடையாது அப்படிங்கிற அந்த வார்த்தை இப்போ இதில் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டும் மக்கள் அதாவது இதில் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட பட்டிருக்கக்கூடிய அந்த ஒன்பது பேரும் தேவர் புட்டின் போக்சோ அண்ட் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் இதில் ஒரு விஷயம் போலீஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன என்னென்னு பார்த்தால் இவங்க மேலே ரேப் கேஸ் தான் பதிவு பண்ணல கூட்டு அப்படிங்கிற ஆஸ்பெக்டையும் பதிவு பண்ண மாதிரி நமக்கு தெரியல போக்ஸோ போட்டிருக்காங்க எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டுருக்கிறாங்க ஏன்னால் இந்த இடத்துல இந்த பெண் பதினேழு வயது பெண் இந்த பெண்ணும் இணங்கி தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுல நமக்கு கொஞ்சம் தெளிவு இருக்குது இந்த இடத்துல ஏன்னா எங்கேயுமே அந்த பொண்ணு கத்தலை அண்ட் பல மாதங்களாக பல முறைகள் எல்லாருமே கேங்காக தான் வந்து இந்த விஷயத்த ஈடுபட்டுருக்குறாங்க எங்கேயுமே அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்ல லாட்ஜுக்கும் அந்த பொண்ணு வந்திருக்கிறாங்க பிரகாஷோட வீட்டுக்கும் போயிருக்கிறாங்க அந்த பதினஞ்சு வயசு பையன் வீட்டுக்கும் இந்த பொண்ணு போயிருக்கிறாங்க ப மதன்குமார் அப்படிங்கிற அந்த மதன்குமார் வீட்டுக்கும் அந்த பொண்ணு போயிருக்காங்க பரத்குமார் வீட்டுக்கும் அந்த பொண்ணு போயிருக்காங்க ஸோ கூப்பிட்றப்ப அந்த பொண்ணு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இங்கே வெளியாகுது இங்கே இன்னொரு சந்தேகம் என்ன ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை இந்த பொண்ணை வந்து எல்லாருமே சேர்ந்து கூப்பிடுறப்போ ஏதாவது பணம் வாங்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இங்கே எழுகிறது ஏன் இல்லை சொல்கிறனா மக்களே ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்தான் பட் ஸ்டில் வி வாண்ட் டு மேக் இட் இப்போ பாயிண்ட் சொசைட்டிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் அதாவது இந்த பொண்ணை பொறுத்தளவுக்கு இந்த பொண்ணுக்கு பெற்றவங்க இல்லை தத்து எடுத்தவங்களும் இறந்துட்டாங்க சொந்தக்கார வீட்டில் இந்த பொண்ணு வாழ்ந்துட்டுருக்காங்க சொந்தக்கார வீட்டில் பொறுத்தளவுக்கு வாழ்ந்தாலே ஹி ஷிஆர் ஷி பிகம்ஸ் எ ப்ரீபெய்டு பேயிங் எஸ் தான் ஸோ அதனால்தான் இந்த பொண்ணு வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க ஸோ இவங்க வீட்டை தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு அமௌண்ட் கொடுத்தா தான் இவங்க கண்டிப்பாக வந்து அது ஒரு முறையாக இருக்கும் ஸோ அப்படி தான் இந்த பொண்ணு டென்த் வரைக்கும் படித்து டென்த்துக்கு மேலே கண்டினியூ பண்ணாமல் பண்ணாமட்டிருக்குறாங்க பிறகு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பணம் கொடுத்துட்ருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒவ்வொரு முறையும் இந்த பொண்ணை வந்து கூப்பிட்றப்போ என்னென்னு கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு கேட்குறப்போ என்ன தகவல் வெளியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வேலை வாங்கித்தரேன் உனக்கு வான் கூப்பிட்டதா சொல் தகவல் சொல்கிறாங்க பட் வேலை வாங்கி தர வான் கூப்பிட்டு ஒரு பொண்ணு மேலே ஒருத்தவங்க தப்பான முறை கை வச்சு ஏன்னா செவன்டீன் இயர்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட்டு அந்த அடல்ட்டுக்கான ஒரு ஏஜ் தான் கிட்டத்தட்ட ஸோ க மேலே கை வச்சால் அந்த பொண்ணு ரெஸ்ட்ரிக் பண்ணாமல் இருந்தது தட்டி விடாமல் இருந்தது கத்தாமல் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஓப்பனாக பேசுனா புலன் விஷயம் என்னென்னால் இந்த பொண்ணும் அது என்னென்னு தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு போயிருக்குன்ற தெரியாது தெரியவாக தெரியுது இந்த இடத்துல இந்த பசங்களுக்கு மட்டும் தண்டனை கொடுப்பது அப்படிங்கிறது நியாயமான விஷயமாக இருக்கிறதா அப்படின்னு நமக்கு தெரில மக்களே ஏன் இது இங்கே பதிவு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது ஒன்று யாரும் இல்லாத ஒரு பெற்றவங்க ஆதரவு இல்லாத ஒரு பெற்றவங்களுடைய சப்போர்ட் இல்லாத கூடிய ரெண்டா ரெண்டாக பிரிச்சிக்கலாம் மக்கள் ரெண்டாகஸ்பெக்டாக பிரிக்கலாம் பசங்க பொண்ணுன்னு பிரிச்சுக்கலாம் பசங்க இருக்கிறாங்கன்னால் அந்த பசங்க ரொம்ப ஈஸியாக தப்பான ஒரு வழியில் போய் அவங்க வந்து பணம் சம்பாதிக்கவோ இல்லை வாழ்க்கையில் அவங்க வந்து வாழ்க்கையை கடக்கவோ இந்த வாழ்க்கையில் ஒரு வார்த்தை வச்சுருப்பாங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுன்ற வார்த்தை இருக்கும் இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கோ வாண்ட் குவிக் மணி அண்ட் ஈஸி மணி அதுக்கு பசங்களாக இருந்தால் அவர்கள் ரொம்ப ஈஸியாக இந்த ட்ரக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை கிரைம்ஸ் பண்ணுறதுக்கோ அவங்க ஈஸியாக இறங்கிடுறாங்க அந்த பசங்களுக்கு வாழ்க்கையுடைய ஒரு ஒரு என்ன ஆகப்போகுது வாழ்க்கையுடைய எதிர்காலம் பற்றின பயமோ இல்லை இல்லை கேஸ் பற்றின பயமோ எதுவுமே இருக்க போகிறதில்லை ஏன்னா அந்த பசங்க யாருமே இருக்க போகிறதில்ல அம்மா அப்பா இருக்க போகிறதில்லை அண்ட் யாருமே இல்லாததுனால அந்த பசங்க இப்படி இறங்கிடுதுங்க இதே அந்த வந்து பெண்களாக இருந்தால் அதுங்க வந்து இட் கேன் பி மைனர் ஆர் மேஜர் பெண்களாக இருந்தால் அவங்க ரொம்ப ஈஸியாக இறங்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பாலியல் தொழில் இதை ரொம்ப டீசெண்டாக பண்ணக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் ரொம்ப ஓப்பனாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து எதாவது கூப்பிட்டா போயிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்களும் இருக்கிறார்கள் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே நிறைய இடங்களில் இந்த மாதிரி விஷயம் இருக்குது இப்போது ஆன்லைன்லேயே வர இந்த விஷயம்லாம் ஆன்லைன்லேயே உங்களுக்கு குடும்பம் நடத்தக்கூடிய பெண்கள் அதாவது ஃபேமிலி விமனே இந்த மாதிரிலாம் ஆப்ஸ் இப்போ ஆப்ஸை பயன்படுத்தி அவங்க போகிறாங்கன்ற மாதிரி அளவுக்கு இப்போ வந்து கேஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ இந்த பெண் எங்கேயுமே ரெஸ்ட்ரிக் பண்ணலை கத்தலை யாரும் கூப்பிட்டப்ப நான் வரமாட்டேன்னு சொல்லலை நான் பயந்து தான் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கும் முடியான பதிலாக நமக்கு தெரியவில்லை புரண்படவில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் இதற்கு இந்த பெண் ஏதாவது பணம் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குதுன்னா இப்போ லவ் பண்ணுற பையன் கூப்பிட்டு லவ் பண்ணுறவா அப்படின்னா அது வேற கதை இத்தனை பேர் சேர்ந்து அந்த பொண்ணு கூட இருக்கிறப்போ இந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணுறக்கான்றது வேற கதை ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை பசங்களை மொழி தண்ணி கொடுக்குறது அப்படிங்கிற எப்படி ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குன்ற தெரில ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரியான பெண்களுக்கும் இந்த மாதிரியான பசங்களுக்கும் வந்து தமிழக அரசு திட்டங்கள் அறிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க திட்டங்கள் போய் சேர்லையா இந்த திட்டங்கள்லாம் சேர்ந்தும் அதை மீறி அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்தை எழுப்பது எழுப்பு ஏற்படுத்துது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மக்களே நைன்டீன் நைன்டி டூவில் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ஆரம்பித்தாங்க அதில் வந்து எயிட்டீன் இயர்ஸ் கீழே நீங்கள் இந்த ஒரு ஒரு பொண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொண்ணு இருக்கும் முக்கியம் பொண்ணுங்க தான் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு கல்வியை கல்வி சும்மா கிடையாது ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்து அந்த ஸ்கூலுக்கு ரெகுலராக போகிறாங்களா அப்படிங்கிறத தக்க வைக்கிறதுக்கான இன்ஸ்பெக்ஷனும் பண்ணி எல்லாத்துக்கும் மேலே வச்சு அந்த குழந்தைங்க படிக்க வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்குது அரசாங்கம் ஒன்று ரெண்டாவது நீங்கள் அஞ்சு வருஷம் இந்த ஒரு திட்டத்தில் இருக்கிறீங்கன்னால் ஆறாவது சிக்ஸ்த்து படிக்கிறதுலேருந்து சிக்ஸ்த்து படிக்கிறதுலேருந்து உங்களுக்கு வருஷம் வருஷம் ஆயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் ஸ்டைஃபன் தரது தமிழக அரசாங்கம் அது மட்டும் இல்லாமல் இப்போது பதினெட்டு வயசு கீழே உள்ள பெண்கள் இந்த மாதிரி ஆதரவே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னாலோ இல்லை ஏழை அதாவது ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி ரூபா தான் இன்கம் இருக்குது அப்படிங்கிறக்கோ கூலி தொழிலாளிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பிறக்குது அப்படின்னாலோ ஒரு பொண்ணோடு நிறுத்திட்டாங்க அவங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய அந்த குழந்தையோட பேரில் ஐம்பதாயிரரூவா வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுது தமிழக அரசாங்கம் எதில் போடுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழக தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு பண்ணுது இது கரெக்டாக அந்த பெண்கள் பதினெட்டு வயசு முடிகிறப்போ ஒரு பெரிய அமௌண்ட் அவங்க அந்த குழந்தைங்களை வந்து சேரப்போகுது இதுவும் இந்த அரசாங்கம் பண்ணுது சப்போஸ் ஒரு ஏழை குடும்பத்தில் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அவங்க அவங்க பேரில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரூபாய் டெபாசிட் பண்ணது அரசாங்கம் இதெல்லாம் பண்ணுற தாண்டி மக்களே சப்போஸ் எயிட்டீன் இயர்ஸ் ப்ளஸ் ஒரு பெண் வந்துட்டாங்க அப்படின்னாலும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு அரசாங்கம் ஃபஸ்ட்டு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபா மாதம் மாதம் கிடைக்கிது ஒன்று ரெண்டாவது மகளிர் சுய சுய குழுன்னு இருக்குது அங்கே போய் நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணுறா பிஸ்னஸ் பண்ணலாம் சீட்டு போட்டு எதாவது பண்ணலாம் அதுவும் நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு அரசாங்கம் முழு முழு ஒத்துழைப்பு கொடுக்குது எல்லாத்துக்கும் மேலே பதினெட்டு வயசுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எட்டு கிராம் தங்கம் கொடுக்குது ஐம்பதுனாயிரம் ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் கொடுக்குது ஃபார் யூ டு டூ எனி திங் இவ்வளோ சலுகைகள் அரசாங்கம் கொடுத்துட்டு தான் இருக்குது பெண் குழந்தைகளுக்கு எயிட்டீன் இயர்ஸ் ப்ளஸ் எயிட்டீன் இயர்ஸ் பிலோ வாட் பட் இதனை வந்து எத்தனை பெண்களுக்கு தெரியுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல எத்தனை பெண்கள் அதை உபயோகப்படுத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியல இது வந்து இந்த மாதிரியான பெண்கள் இப்போ இந்த பதினேழு வயசு பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் பாதிப்பு அப்படிங்கிறது இந்த பெண் மட் பெண் பாதிக்கப்பட்டதாக நமக்கு தெரியல ஏன்னால் இந்த பெண்ணும் அது இஷ்டப்பட்டு தான் போயிருக்கு மேபி அவங்க ஏஜ் ஃபேக்டர் மட்டும்தான் இங்கே டிஃப்ரென்ஸாக இருக்குமே தவிர இஷ்டப்பட்டு தான் போயிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால இப்போ ஆக்சுவலாக அதை பாதிக்கப்பட்ட அந்த பசங்க தான் அந்த பசங்கள் இந்த பொண்ணு வரான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணு அதுக்கு என்ன எதிர் எதிர் கேட்டிருக்கா அவள் என்ன பிரதிபலனை எதிர்பார்த்துக்கா நமக்கு தெரியல வெளியே சொல்லவும் முடியாது சப்போஸ் அந்த பெண் வந்து பணம் வாங்கி இந்த மாதிரி பண்ணியிருந்தானா வெளியே சொல்லவும் அந்த விஷயத்த முடியாது தட் இஸ் இம்மெட்டீரியலாக போயிடும் பட் இந்த இடத்துல பசங்கன்னு போயிருக்காங்க அதனால் பரவாயில்ல போலீஸ் வந்து இந்த இடத்துல எந்தவித ரேப் செக்ஷனும் போடாமல் போக்ஸை மட்டும் போட்டிருக்காங்க மக்கள் இதனே ஜட்ஜும் புரிந்து கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு பட் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தா மக்கள் இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு போன ஜென்ரேஷன்ஸை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பெண்கள் இறங்குவதற்கோ இல்லை ட்ரக்ஸை விற்கிறதுக்கு பசங்க இறங்கிறதுக்கோ இல்லை க்ரைம்ஸ் பண்ணுறதுக்கு பசங்க இறங்க கொஞ்சம் யோசித்தாங்க தெர் வாஸ் அ மொராலிட்டி இருந்தது பட் இந்த ஜென்ரேஷன்ஸில் அந்த மொராலிட்டி அப்படிங்கிறது கம்மியாகிட்டு தான் இருக்குதுசனமான உண்மை இது தான் ஈஸியாக அவங்க விஷயத்தை க்ரைம்ஸை பண்ணிவிட்டு அவங்க வந்து குவிக் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்றது நிதனமான கசப்பான உண்மை அப்படி பண்ணாமல் இருப்பதற்கு இன்னும் அரசாங்கம் பல கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து அந்த கவுன்சிலிங் சென்டர்ஸில் பிலோ எயிட்டீன் பசங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் அதாவது இப்போ இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு செவன்டீன் இயர்ஸ் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இந்த பசங்க எல்லா வேலையும் பண்ணிட்டானுங்க அந்த பொண்ணு அதுக்கு வந்து சப்போர்ட் தான் பண்ணியிருக்கா பட் இந்த பசங்க இப்போ ஜெயில்தான் அனுப்பிச்சுட்ருக்கானுங்க தே அப்டின் ரிமைண்டட் இப்போ அடுத்த ஒரு நியூஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு பதினேழு வயது பொண்ணு மாதிரியே ஒரு பதிமூணு வயசு பொண்ணு அவங்க பண்ணிருக்காங்க இதே மாதிரின்ற ஒரு தகவல் வெளியாகுது பட் ஒம்பது பேரும் சேர்ந்து பண்ணாங்களா இல்லை வேறு ஒரு ரெண்டு பேர் மட்டும் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வரல பட் பதிமூணு வயசு பொண்ணு அடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மிகுந்த ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது ஆனால் பதினேழு வயசு பொண்ணு அப்படிங்கிறது தான் நீங்கள் இங்கே இந்த கேஸில் வந்த அந்த ஒரு முக்கியமான விக்டம் அண்ட் பெட்டிஷனர் ஆல்சோ ஸோ இதனை அரசு சீக்கிரமாக தே ஹாவ் டு ஸ்டார்ட் கவுன்சிலிங் சென்டர்ஸ் இன் டிஸ்ட்ரிக் பாய்ஸ் அதில் முக்கியமாக செக்ஸ் எஜுகேஷன் பற்றியும் செக்ஸ் பற்றியும் வரக்கூடிய நோய்கள் பற்றியும் முக்கியமாக மாரல் சயின்ஸை பற்றியும் சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க அரசாங்கம் இப்படியே போச்சுன்னா இன்னும் ஜென்ரேஷன்ஸ் கொஞ்சம் டென் இயர்ஸ் டவுன் லைன் போய் பார்த்தோம்னா மக்களே இந்த ஜென்ரேஷன்ஸ் எந்த தவறையும் ஈஸியாக சுலபமாக பண்ணிட்டு போகிற அளவுக்கு மனநிலைமைக்கு வந்துடுவாங்க இப்போ ஏர்னிங் குவிக் மணி அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுகிறது இந்த பயத்தை போக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன நினைக்கிறீங்கறதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம் சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி ஆறுநூறுக்கு ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கானியாமூர் சின்னசேலம் கள்ளக்குறிச்சி இயற்கைக்கு வரவேற்கிறோம்